إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم. وقال تعالى: ولا يجرمنكم شنعان قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى. கருவுலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை உள்ளம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாக, குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது, பரிமாறிக்கொள்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஒவ்வொரு முஸ்லிமும் உணர வேண்டிய, விளங்க வேண்டிய, அடிமனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இஸ்லாம் என்பது என்னுடையவோ அல்லது உங்களுடையவோ சொந்தமான ஒரு தனி சொத்து அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு பிரதேசத்துக்கு மாத்திரமுள்ள மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது அரபியர்களுடையது அல்லது அஜமியர்களுடையது என்ற ஒரு கோத்திரத்தார்களுடைய செல்வம் அல்ல. இஸ்லாம் என்பது வானம் பூமி இவற்றை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். எனவே இஸ்லாம் இன்னும் இஸ்லாமிய சின்னங்களோடு மோதுகின்றவர்கள் என்னோடோ உங்களோடோ மோதவில்லை. அவர்கள் இந்த இஸ்லாத்தின் சொந்தக்காரனாகிய, வானம் பூமிக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹு தஆலாவுடன் மோதுகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். உலகத்துக்கு நாங்கள் இதை அறிவித்துக் கொள்கிறோம், உலகத்துக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொள்கிறோம். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலமெல்லாம் வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள், இஸ்லாத்தை அழிக்க பல வகையான திட்டங்கள் நடாத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்லாத்தை அழிக்க திட்டம் போட்டவர்கள் அழிந்து போனார்களே தவிர இஸ்லாம் அழியவில்லை. அல் இஸ்லாம் லா அல் இஸ்லாம் யஅலு வலா யுலா. இஸ்லாம் எப்போதும் வளரும், அது மேலோங்கும், அது மிகைக்கும். இஸ்லாத்தை மிகைக்குகின்ற, மேலோங்குகின்ற ஒரு சக்தி உலகத்தில் கிடையாது. ஏன்? இது மனிதனுடைய கற்பனையோ, மனிதனுடைய உணர்வுகளோ, மனிதனுடைய சிந்தனைகளின் வெளிப்பாடோ அல்ல. இது வானம் பூமியை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சக்திய சன்மார்க்கம். எனவே காலமெல்லாம் வரலாறு நெடுகிறோம். நீங்கள் வரலாற்றை புரட்டுங்கள், இஸ்லாத்தையோ இஸ்லாமியர்களையோ இஸ்லாமிய சின்னங்களையோ
அழிக்க முற்பட்டவர்கள் அழிந்து போனார்களே தவிர இஸ்லாம் அழிந்தது கிடையாது. ஆபிரஹாவுடைய சம்பவத்தை படித்து பாருங்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினர்களுடன் உம்முடைய ரப்பு எவ்வாறு நடந்தான், அவர்களை எவ்வாறு அழித்தான், இல்லாமலாக்கினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தாலா எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய சிந்தனைகளை அல்லாஹு தாலா அங்கே வெளிப்பூட்டுகிறான். ஆபிரஹாம் 800 யானைகளுடன் பெரும் ஒரு யானைப்படையை திரட்டி கொண்டு காபாவை இடிக்க வந்த போது அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய ஒட்டகங்களை தந்துவிடு, என்னுடைய ஒட்டகத்தை உன்னுடைய படை வீரர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள், கைப்பற்றி விட்டார்கள், ஒட்டகத்தை தந்துவிடு என்று கேட்டபோது ஆபரம சொன்னான், நான் இந்த காபாவை இடுக்குகின்ற பெரும் ஒரு வேலைக்காக திட்டத்தோடு வந்திருக்கிறேன், நீ என்னமோ உன்னுடைய அற்பமான ஒட்டகத்தை பற்றி பேசுகிறாயே என்று ஆபரகம் ஆச்சரியப்பட்டு அப்துல் முத்தலிபிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னது, காபாவுடைய ரப்பு அல்லாஹ், அவன் இந்த காபாவை பாதுகாக்கின்ற வேலையை செய்வான், நான் ஒட்டகத்தின் சொந்தக்காரன், எனக்கு ஒட்டகத்தை தந்துவிடு, அவ்வளவுதான் அவர்கள் சொன்ன பதில். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிறு பறவைகளை கொண்டும் அற்புதமான முறையிலே அந்த யானை படைகளையும் படை வாசிகளையும் அழித்த சம்பவத்தை அல்குர்ஆன் எமக்கு பாடமாக புகட்டுகிறது. எனவே அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் காலாகாலம் பூர்வீகமாக நாட்டு பற்றுடன், தேச பற்றுடன், தேச உணர்வுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதார, கல்வி, அரசியல் மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் எல்லா காலங்களிலும் முஸ்லிம்கள் அவர்கள் சொக்கபலமாகவும் அவர்கள் உறுதுணையாகவும் இருந்திருப்பது இந்த நாட்டின் வரலாறு மறுக்க முடியாத ஒரு உண்மை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த நாட்டிலே நாம் ஒரு அந்நிய நாட்டில் வாழுகிறோம் என்ற வார்த்தை பிரயோகங்களை சிலர் செய்கிறார்கள், நாங்கள் அந்நிய நாட்டிலே வாழுகிறோம் என்று. ஆனால் இந்த வார்த்தை பிரயோகம் சரியல்ல. இது எமது நாடு, அந்நிய நாட்டிலே நாம் இருக்கிறோம் என்றால் யாருடையவோ ஒரு நாட்டிலே நாங்கள் புகுந்து கொண்டிருக்கிறோம் என்று அதுக்கு அர்த்தமாகிவிடும். எமது நாட்டிலே நாம் இருக்கிறோம், எமது தாய் நாடு, எமது தாய் நாட்டிலே நாம் பிறந்து வளர்ந்த நாட்டிலே எமக்கான, எமக்குண்டான அனைத்து உரிமைகளும் உண்டு. இந்த நாட்டிலே பல சலுகைகளோடு முஸ்லிம்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் மறுப்பதற்கல்ல. பல நாடுகளிலே மனித உரிமை, மத உரிமை, சம உரிமை என்று குரல் கொடுக்கின்ற எத்தனையோ ஐரோப்பாவுடைய நாடுகளில் இல்லாத சலுகைகளுடன், அப்படியான உரிமைகளுடன் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு சந்தோஷத்துக்குரிய தகவலையும் நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. அதே சமயத்தில் சலுகைகள் இருக்குகின்றது என்பதற்காக உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது, உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே காலமெல்லாம் இந்த நாட்டிலே உள்ள மக்களும் அந்நியர்கள் பிற மத சகோதரர்களும் எம்மோடு அவ்வாறுதான் இருந்து வருகிறார்கள். பாசத்தோடும் நேசத்தோடும் சகோதர உணர்வோடும் கிராமங்களிலும் ஊர்களிலும் பிற மத சகோதரர்கள் கூட இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்களோடு அந்நியோன்யமாக வியாபார ஸ்தலங்களிலாக இருக்கலாம், அல்லது கல்வி போன்ற ஸ்தலங்களிலாக இருக்கலாம், எல்லா அடிப்படைகளிலும் ஒன்றோடு கலந்து சகோதர உணர்வோடு வாழ்ந்து கொண்டு வருவது நாம் அறிந்த ஒன்று. நாமும் அவ்வாறுதான் நடக்குகிறோம், இஸ்லாமும் குர்ஆனும் எமக்கு அவ்வாறுதான் போதிக்குகின்றது. அல்லாஹு தஆலா லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் வலம் يُخْرِجُوكُمْ مِنْ دِيَارِكُمْ أَنْ تَبَرُّوهُمْ وَتُقْسِطُوا إِلَيْهِمْ உங்களோடு உங்களுடைய மார்க்க விவகாரங்களில் போரும் சண்டையும் சச்சரவும் செய்யாது, உங்களை உங்களுடைய ஊர்களை விட்டு வெளியேற்றாத மாற்று மத சகோதரர்களோடு நீங்கள் நீதமாக நடப்பதற்கும், அவர்களுக்கு நன்மைகள் செய்வதற்கும், அவர்களோடு உபகாரத்தோடு நடந்து கொள்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு தடை விதிக்கவில்லை. அவர்கள் உங்களோடு
அந்யோன்யமாக நடந்து கொள்ளும் போது அவர்களோடு நீங்கள் அவர்களுக்கு அன்தபர்ரூக்கும் அவர்களுக்கு நலவுகளை செய்யுங்கள், அவர்களோடு நீங்கள் நீதமாக நடவுங்கள் என்று அல் குர்ஆன் எமக்கு போதிக்குகிறது. அப்படியான போதனைக்குட்பட்ட ஒரு சமூகமாகவே நாங்கள் இருந்து வருகிறோம். எனவே இருந்த போதிலும் கூட அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சமீப காலமாக குறிப்பிட்ட சிலர் சுய லாபமோ அரசியல் லாபமோ அல்லது பொருளாதார நோக்கமோ அல்லது பிறவழிய நோக்கமோ என்னவென்று தெரியவில்லை, சமீபமாக சிலர் சில விஷமிகள் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான சில சூழ்ச்சிகளையும் சில செயல்பாடுகளையும் செய்ய முற்பட்டிருப்பது இந்த நாட்டுக்கு கவலையை உண்டாக்குகின்ற இந்த நாட்டின் பரம்பரையாக உள்ள கலாச்சாரத்திலே கருப்பை பூசுகின்ற கலக்கத்தை களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கவலையான விடயம் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் மாத்திரம் அல்ல முழு உலகத்துக்கும் இந்த கவலையை தெரியப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். என்ற போதிலும் கூட ஒவ்வொரு முஸ்லீமும் கோழையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் வீரமுள்ளவனாக இருக்க வேண்டும். கோழை என்பது ஈமானுடைய ஈமானுக்கு முரணான கோழைத்தனம் என்பது முரணான ஒரு பண்பாகும். ஆனாலும் கூட இஸ்லாம் முஸ்லீம்களை பிரச்சனைகளை அணுகுவதற்கான அழகான பண்பாடு ரீதியான வழிமுறைகளை இஸ்லாம் காட்டுகிறது. பிரச்சனைகளின் போது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் உள்ள இடம்தான் இந்த உலகம். மோதல்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், மாற்று கருத்துகள் வரலாம். மாற்று கருத்துள்ளவர்களோடு நாங்கள் இருக்க வேண்டி இருக்கலாம். அப்படியான நேரத்தில் வெற்றிகரமாக நாங்கள் எவ்வாறு அந்த பிரச்சனைகளை அணுகுவது, நாகரிகமாக பண்பாடு ரீதியாக எவ்வாறு அந்த பிரச்சனைகளிலே நாங்கள் வெற்றி பெறுவது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சனைகளின் போது இஸ்லாம் எப்போதும் மிக நிதானமாக தூர நோக்கோடு இஸ்லாம் வழிகாட்டியிருப்பதையும் செயல்பட்டிருப்பதையும் நீங்கள் நாங்கள் பார்க்கலாம். வெறுமனே அந்த நேரத்துடைய ஒரு நிகழ்வை வைத்து நாங்கள் தீர்மானிப்பது அல்ல. ஏதாவது ஒரு மூலையிலே ஒரு முடுக்கிலே ஒரு கிராமத்திலே நடந்த ஒரு சின்ன ஒரு விவகாரத்தை வைத்து நாங்கள் முழு மூச்சாக முடிவு கட்டி விடுவது அல்ல. நாங்கள் மிக தூர நோக்கோடு மிக நிதானமாக அறிவையும் சிந்தனையையும் பயன்படுத்தி செயல்படுகின்றவர்களாகத்தான் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவின் போது அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துக்கான அந்த இடத்துக்கான அந்த நிகழ்வுக்கான தீர்வை அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் கியாம நாள் வரை வருகின்ற இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை முன்வைத்து இஸ்லாத்தினுடைய வெற்றியை முன்வைத்து அவர்கள் மிக நிதானமாக விட்டுக் கொடுப்போடு சில தீர்மானங்களை எடுத்தார்கள். அந்த நேரத்தில் அது கஷ்டமாக தான் இருந்தது. சஹாபாக்களுடைய உணர்வுகளுக்கு அது பாரமானதாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம், விட்டுக் கொடுப்புடன் நடந்த ஒப்பந்தம் அது பெரும் வெற்றிகளுக்கும் மக்காவுடைய வெற்றிக்கு அது காரணமாக அமைந்தது என்பதை அல் குர்ஆன் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே பிரச்சனைகளின் போது நாம் எந்த ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்கள் ஆயுத பலத்தாலோ உடல் பலத்தாலோ வெறுமனே இந்த வெளிப்படையான பலங்களை கொண்டு மாத்திரம் அவர்கள் வெற்றியை சந்தித்தது அல்ல. அல்லாஹ்வுடைய உதவி அவர்களோடு எப்போதும் கூட இருந்திருக்கின்றது. பிரச்சனைகளின் போது அல்லாஹ்வுடைய உதவியை தன் வசப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கான முறைகளை வேலை திட்டங்களிலே இஸ்லாமியர்கள் இறங்கியிருப்பதையும் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுவதையும் நாங்கள் உணர முடிகிறது. எனவே அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்படியான ஒரு சந்தர்ப்பம், இப்படியான ஒரு நிலை இது நீடிக்க கூடாது. இன்று எங்கோ நடந்த ஒன்று நாளை எமக்கும் நடக்கலாம், எமது ஊரிலும் நடக்கலாம், எமது ஊரில் உள்ள பள்ளிக்கும் நடக்கலாம். இது வளரக்கூடாது. இந்த நிகழ்வு நல்ல ஒரு முடிவை, நல்ல ஒரு விளைவை, நல்ல பல முடிவுகளை எமக்கு தந்தள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எமது நோக்கு எமது அணுகுமுறைகள் இருக்க வேண்டும். யாரோ மிருகத்தனமாக நடக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவ்வாறு நடக்க முடியாது. நாம் ஒரு பண்பாடானவர்கள், பண்பாடுக்குட்பட்டவர்கள், நாம் ஒரு கட்டுக்கோப்புடையவர்கள். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்கள் எனக்கு செய்யப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் சொல்கிறது, லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கவ்மின் அலா ஷனஆனு கவ்மின் அலா அல்லா தஅ்திலு. ஒரு சமூகத்தினுடைய கோபமோ ஒரு சமூகத்தினுடைய வரம்பு மீறலோ
நீங்கள் நீதம் இல்லாமல் நடப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம், தூண்டக்கூடாது. யாரோ ஒருவர் மிருகத்தனமாக நடக்குகிறார் என்பதற்காக நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. அவர் தவறு செய்வதற்கு பரிகாரம் நீங்களும் தவறு செய்வதல்ல. தவறு தவறை கொண்டு முறைகேடு முறைகளை கொண்டு அகற்றப்பட மாட்டாது. எனவே குர்ஆன் ஒரு தீர்வாக எனக்கு சொல்கிறது, வலா யஜ்ரி லா யஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின், ஒரு சமூகத்தினுடைய கோபம், ஒரு சமூகத்தினுடைய வரம்பு மீறல் உங்களை அநீதம் செய்வதற்கு தூண்டக்கூடாது என்பதை அல் குர்ஆன் எமக்கு கோரிக்கின்றது. எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் உதவி எமக்கு வர வேண்டும் என்றிருந்தால் முதல் கட்டமாக நாம் எமக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை இது மிகப்பெரும் சக்தி. இன்று எமக்கு மத்தியில் உள்ள உள் கருத்து வேறுபாடுகளை, உள் பூசல்களை, உள்ளே இருக்கக்கூடிய கோஷ்டி மோதல்களை நாங்கள் நிறுத்திவிட்டு இஸ்லாத்தை பாதுகாக்க, முஸ்லீம்களை ஒரு உயர்ந்த சமூகமாக கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைகளில் தான் நாம் ஈடுபட வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமான செயல்பாடாக இருக்குகின்றது. ஒற்றுமை இந்த நேரத்தில் நாம் எமக்குள்ளால் உள்ள பிரச்சனைகளை பெருசுபடுத்திக் கொண்டு இருப்பது ஒரு தூரநோக்கு இல்லாத, ஒரு விவேகம் இல்லாத, புத்திசாலித்தனத்துக்கு மாற்றமான செயல்பாடுகளாகத்தான் அவைகள் இருக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை பொறுத்தவர்களே, அவர்கள் வெளியே இருப்பவர்களை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது என்று கவலைப்பட்டார்கள். வெளியே இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்களை எவ்வாறு இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற கவலையில் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். இன்று நாம் உள்ளே இருப்பவனை எவ்வாறு வெளியே தள்ளுவது, உள்ளே இருப்பவனை எவ்வாறு காவிராக்குவது, இவன் காவிர், அவன் வழிகேடு, அவன் அப்படி, இவன் இப்படி என்று உள்ளே உள்ளவர்களை வெளியே தள்ளுவதற்கான முயற்சியிலே எமது சமூகம் ஈடுபட்டு இருக்கின்றது என்று சொன்னால் இது கவலைக்கு இடம்பாடான, கவலைக்குரிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான காலகட்டத்திலே, இப்படியான நேரத்திலே நாம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் ஒரே கருத்துடையவர்களாக, ஒரே விதமான அணுகுமுறை உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டிய கடமை இருக்கின்றது. இப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய கவனங்களை திருப்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை என் பக்கம் இழுப்பதற்கான, சேர்த்துக் கொள்வதற்கான செயல்பாடுகளிலே, நடவடிக்கைகளிலே இறங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் எமது முன்னோர்கள் எப்போதும் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விரக்கல் மன்னருடைய போர் நடக்குகிறது. இந்த ரோமாபுரி மன்னர் உடைய பெரும் படை இஸ்லாமிய சிறுபடைக்கு முன்னால் தோல்வி அடைகிறார். விரக்கல் மன்னர் கோபமுற்றவராக, கோபப்பட்டவராக, யாருடன் நீங்கள் போய் தோற்று போய் வருகிறீர்களோ அவர்கள் மனிதர்கள் இல்லையா, அவர்கள் என்ன ஜிங்களா என்று கோபத்தோடு கேட்கிறான். பலா இல்லை, அவர்கள் மனிதர்கள் தான் என்று அந்த படையினர்கள் சொன்னதும் இரண்டாவது கேள்வி கேட்கிறான் ஹிரக்கல் மன்னர், நீங்கள் அவர்களை விடவும் எண்ணிக்கையில் கூடியவர்களா, அல்லது அவர்கள் உங்களை விட எண்ணிக்கையில் கூடியவர்களாக இருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்டதும் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அந்த முஸ்லீம்களை விட எண்ணிக்கையில் மிக கூடியவர்களாக இருக்கிறோம், மிக அதிகமானவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் ஏன் தோற்று போகிறீர்கள், என்ன காரணத்தினால் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டதும் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவர்கள் அமைதியாக இருந்த போது அவர்களோடு இருந்த ஒரு வயது முதிர்ந்த, அவர்களுடைய மதத்தை கற்றுக்கொண்ட, மத பற்றுள்ள ஒருவர் எழுந்தார். எழுந்து சொன்னார், அவர்கள் ஏன் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் இரவெல்லாம் நின்று தொழுகிறார்கள், பகலெல்லாம் நோன்பு நோக்குகிறார்கள், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்கள். நீங்கள் அதில் என்ன சிறப்புள்ள தமிழ, அதற்கு நேர்மாற்றமாக நாம் மதுபானம் குடிக்கிறோம், விபச்சாரம் செய்கிறோம் என்ற பாவங்களுடைய பட்டியலை அவர் அடுக்கிக் கொண்டு போகிறார்.
ஒரு அந்நியர் இஸ்லாத்துடைய வெற்றிக்கான காரணத்தை அவர் இனம் காணுகிறார், முஸ்லிம்களுடைய வெற்றிக்கான காரணத்தை அவர் அடையாளப்படுத்துகிறார். இவர்கள் ஆயுத பலத்தாலேயோ அல்லது படைபலத்தாலோ இவர்கள் வெற்றி பெறவில்லை. இவர்களோடு ஒரு தெய்வீக சக்தி, ஆன்மீக சக்தி, வானலோக சக்தி இவர்களோடு இருக்குகின்றது. இந்த சக்தி இவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் இவர்களோடு நாங்கள் மோதுவது கல்லோடு முட்டுவதை போன்று, சிவத்திலே போய் தலையை முட்டுவது போன்று நாம் நாமாக எம்மை அழித்துக் கொள்வதே தவிர அவர்களுக்கு எந்த அழிவும் வராது என்பதை அந்த வயோதிக மார்க்க அவர்களுடைய மதப்பட்டுள்ள மத குரு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹிதாயா வ நிஹாயா இன்னும் இப்னு அஸாகிர் போன்ற கிரந்தங்களில் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பிரயோகம்தான், அவர்கள் இந்த முஸ்லீம்கள் அவர்கள் ருஹ்பானும் பில்லைல் வ ஃபுர்கானும் பின்னஹார், இரவு நேரங்களில் துறவிகளை போன்றவர்கள் முசல்லாக்களிலே விருப்புகளிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பகல் நேரங்களில் பார்த்தால் ஒரு குதிரை வீரர்களை போன்று குதிரை பயிற்சியிலே ஈடுபடுகிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அந்நியர்கள் இஸ்லாத்தின் வெற்றிக்கான காரணத்தை அடையாளப்படுத்தி கூறியிருப்பது. எனவே உண்மையும் இதுதான். எனவே இப்படியான ஒரு கட்டத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? பாவங்களிலிருந்து நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். நாங்கள் நன்மையின் பக்கம், சதகாக்களின் பக்கம், நல்ல அமல்களின் பக்கம் எங்களுடைய கவனங்களை திசை திருப்ப வேண்டும். வமா அசாபக்கும் இம்முசீபத்தின் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் எல்லாம் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டவை தான் என்று அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கும் போது எங்களுடைய தவறு, எங்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய தவறுகள் தான் இப்படியான சுவேசகரமான சிந்தனையாளர்களை உருவாக்குகிறது என்ற ஒரு சிந்தனையை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு நடவடிக்கை, இப்படியான ஒரு நிலை நாட்டில் ஏற்பட்டிருப்பது சமூகத்தின் ஒற்றுமைக்கும், சமூகத்தினுடைய திருப்பு முனைக்கும், சமூகத்தினுடைய தீனுடைய வளர்ச்சிக்கும் இதை நாங்கள் காரணமாக ஆக்கி அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய கவனங்களை, எங்களுடைய சிந்தனைகளை திருப்ப வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் நாட்டினுடைய ஒரு சாரார் சிலர் இப்படியான செயல்களை செய்த போதிலும் கூட பெரும்பான்மையானவர்கள் இதை தவறு என்று கருதுகிறார்கள். அரசியல் மட்டத்தில் உள்ளவர்கள் கூட இதை தவறு என்று இனப்படுத்துகின்ற போது நாங்கள் இந்த நேரத்தில் பண்பாடு ரீதியாக நடந்து கொள்வது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் செயல் ரீதியான ஒரு தாயியாக, ஒரு அந்நிய மதத்தவனுக்கு, ஒரு மாற்று மத சகோதரனுக்கு இஸ்லாத்தை அழகான முறையிலே செயல் வடிவத்திலும் சொல் வடிவத்திலும் பண்பாடு வடிவத்திலும் எடுத்து வைக்கின்ற ஒரு தாயியாக நாம் இருக்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒன்றுதான், நாங்கள் சம்பந்தப்படாத, இதற்கு ஆதரவில்லாத, எந்த வகையிலும் இதற்கு நேரடியாக சம்பந்தப்படாத பொதுமக்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்துவதோ அல்லது அவர்களுடைய பொருள்களை அழிப்பதோ அல்லது பாதையிலே இருக்குகின்ற பஸ்களையோ வாகனங்களையோ எரிப்பதோ அல்லது நாம் பாதையிலே பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு தடை விதித்து இடையூறு செய்வதோ சம்பந்தம் இல்லாதவர்களை நாங்கள் இதனால் தொல்லை கொடுப்பது, தொந்தரவு கொடுப்பது இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சார்பாகவும் ஆதரவாக இருந்தவர்களை கூட எதிரிகளாக, விரோதிகளாக, மனக்கசப்பை உண்டாக்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். எனவே இப்படியான நேரங்களில் நாங்கள் எங்களுக்கு ஜம்மியத்து உலமா எங்களுக்கு எந்த முறையில் வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுபட்டு ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையுடன் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் சிலருடைய வேலை குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பெரிய மட்டத்தில் உள்ளவர்களையோ, அரசியல்வாதிகளையோ அல்லது பெரிய தலைமை கூடங்களையோ குறை சொல்லிக் கொண்டிருப்போம். அப்படி அல்ல, மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை நிதானமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் இதனுடைய பங்களிப்பு என்ன, என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் இதற்காக என்ன செய்ய வேண்டும், நான் இரண்டிற்காக தொழுதேனா, இதற்காக துவா செய்தேனா, இதற்காக நான் என்ற தர்மத்தை நோன்பு நோற்பது போன்ற செயல்களில் என்னை நான் ஈடுபடுத்தினேனா, இந்த ஒரு பாதிப்பான நிலையில் எங்களுடைய உணர்வு ரீதியாக நாம் இதில் பங்கெடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களால் முடிந்த நல்ல அமல்களில் எங்களை ஈடுபடுத்த வேண்டும். எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் உறுதி இல்லாத தகவல்களை பரப்புவதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எஸ்எம்எஸ் மூலமாகவோ போனிலே வரக்கூடிய மெசேஜுகளை நாங்கள் உறுதிப்படுத்தாமல், ஊர்ஜிதப்படுத்தாமல் அவற்றை அடுத்தவர்களுக்கு அனுப்பக்கூடாது. இது ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு முறை அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது,
உங்களுக்கு வரக்கூடிய தகவல்களை நீங்கள் நன்கு ஆராய்ந்து உறுதிப்படுத்திய பிறகு நீங்கள் அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள், அடுத்தவர்களுக்கு எட்டி வையுங்கள் என்று சொல்கிறது. அதிகசில நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஃபாதில் மர்இ கலிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமியா. ஒரு மனிதன் பொய்யனாக ஆகுவதற்கு அவன் கேட்பதையெல்லாம் சொல்லுவது போதுமானது. ஒருவன் சித்தம் போட்டு பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவனுக்கு வருகின்ற தகவல்களை எல்லாம் சொல்ல தெரிவான் என்றிருந்தால், கிடைக்கின்ற கதைகளை எல்லாம் தகவல்களை எல்லாம் பரப்பி திரிவான் என்றிருந்தால், இது ஒன்று மாத்திரமே ஒருவன் பொய்யனாக ஆகுவதற்கு, பொய்யை பரப்புவதற்கு போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பங்களிலே தேவையில்லாத சில நிறுவனங்களோ தன்னுடைய தொழில் நோக்கத்திலோ வருமான நோக்கத்திலோ இப்படியான தகவல்களை நீங்கள் பரப்புங்கள், அடுத்தவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்று தேவையில்லாத தகவல்களையோ அல்லது ஜமியாவின் பேரிலே ஜமியா சொல்லாத செய்திகளோ எனக்கு வரலாம். அப்படி வரும்போது நாம் அவைகளை ஊர்ஜிதப்படுத்தி நாம் மிக நிதானமாக அவற்றை நாங்கள் உறுதிப்படுத்திய பிறகு அடுத்தவர்களுக்கு சொல்லவோ அடுத்தவர்களுக்கு அனுப்பவோ வேண்டும். எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான சட்டங்களில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் விதங்களில் ஒன்றுதான் எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய நடைமுறைகள் சீராக்கப்பட வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லோரும் நேரு வழியுடைய ஹிதாயத்துடைய மக்களாக ஆக வேண்டும் என்ற கவலைதான் எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே உள்ள ஒவ்வொருவரும் ஈமானுடையவனாக மாற வேண்டும். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தீனை சரியாக புரிந்து ஹிதாயத்தை பெற்றவனாக ஆக வேண்டும் என்ற கவலையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். முஸ்லீம்கள் நேர்மையானவர்கள், முஸ்லீம்கள் நீதமானவர்கள், முஸ்லீம்கள் நம்பிக்கையானவர்கள், முஸ்லீம்கள் பொய் சொல்லாதவர்கள், இதுதான் எமது வரலாற்றில் நாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கிறது. அவர் முஸ்லிமா, அவர் பொய் சொல்ல மாட்டார். இவர் ஒரு முஸ்லிமா, ஏமாற்ற மாட்டார். எவ்வளவு கொடுக்கலாம், எப்படியும் நம்பலாம் என்ற ஒரு நிலைப்பாடுதான் வரலாற்றிலே இஸ்லாத்தை முஸ்லீம்களை பற்றி அந்நிய பிற மத சகோதரர்களிடத்திலே இருந்திருக்கின்றது. எனவே அப்படியான ஒரு நிலைக்கு நாம் மீள வேண்டும். எங்களுடைய பொருளாதார ரீதியாக, எங்களுடைய பண்பாட்டு ரீதியாக, எங்களுடைய குண நடவடிக்கை ரீதியாக நாங்கள் சீரான நேரானவர்களாக ஆக வேண்டும். இந்த நாட்டிலே நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் தாயாக இருந்து அடுத்த மதத்தவர்களுடைய பிற மத சகோதரர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பற்றிய நல்ல எண்ணங்களை உண்டாக்குவதற்கான செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். ஒரு முஸ்லிம் தவறு செய்கிறார் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அவருடைய கொடுக்கல் வாங்கலிலே அநியாயம் செய்கிறார், ஏமாற்றம் செய்கிறார், கலப்பட மோசடி செய்கிறார் என்று சொன்னால், அது ஒரு முஸ்லிமோடு மாத்திரம் இருக்காது, அது இஸ்லாமிய சமூகத்திற்கே கரிபூட்டுவதாக மாறிவிடும். முஸ்லீம்கள் என்றாலே இப்படித்தான், முஸ்லீம்கள் என்றாலே இவ்வாறுதான் என்று முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் அந்த ஒரு முஸ்லிம் செய்கின்ற தவறை வைத்து அவர்கள் அதை தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக இன்று சமூகம் இருக்குகின்றது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் பேச்சளவில் ஒரு முஸ்லிமாக இல்லாமல், பேரளவிலே ஒரு முஸ்லிமாக இல்லாமல், உண்மையான ஒரு முஸ்லிமாக, பரிபூர்ணமான முஸ்லிமாக, இஸ்லாத்திலே முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, நாம் ஒவ்வொருவரும் முழுமையான முஸ்லிமாக, முழுமையான பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக நாம் ஆக வேண்டும். நம்மிடத்தில் என்னென்ன குறைபாடுகள், என்னென்ன பலவீனங்கள் இருக்கின்றதோ அவற்றை நாங்கள் அகற்ற நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் தான் அந்நியர்களுடைய உள்ளங்களை விழுவதற்கு காரணமாக இருந்தது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம் ஜாஹிலியாவுடைய காலமாக இருந்தது. அந்த ஜாஹிலியத்துடைய அந்த மோட்டத்தனமான, அந்த மடத்தனமான அந்த மக்களுடைய அந்த ஜாஹிலியத்தை எதிர்கொள்ள, எதிர்நோக்க நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் எது தெரியுமா? அடிப்பது அல்ல, கல்லை தூக்குவது அல்ல, பொருளை தூக்குவது அல்ல, சண்டை செய்வது அல்ல, மக்கமான நகருடைய முழு வாழ்க்கையும் அகலாக் என்ற ஆயுதத்தை கொண்டு, பண்பாடு என்ற ஆயுதத்தை கொண்டு, பொறுமை என்ற ஆயுதத்தை கொண்டு அந்த ஜாஹிலியத்தோடு எதிர்த்து போரினார்கள். ஜாஹிலியத்தோடு அவர்கள் மோதுவதற்கு கையிலே அல்லாஹு தஆலா கொடுத்த ஆயுதம் இன்னக அலா குலுக்கின் அஸீம், நீங்கள் மகத்தான மிக உயர்ந்த
பண்பிலே தன்மையிலே குணத்தோடு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை சொன்னானே, அந்த பண்பாடு என்ற ஆயுதத்தை கொண்டு உள்ளங்களை வென்றார்கள், உள்ளங்களை வென்றார்கள். அது சமூகம் சமூகமாக இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. ஜெய்தபுனு சானாவுடைய சம்பவத்தை பாருங்கள். ஒரு யூதர் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடன் கொடுக்குகிறார், கடன் கொடுக்குகிறார். கடன் கொடுத்துவிட்டு அதற்குரிய நேரமும் தவணையும் வருவதற்கு முன்பாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களுடன் ஒரு ஜனாஜாவிலே கலந்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வழியிலே மறைத்து நபி அவர்களுடைய போர்வையை பிடித்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் எடுத்த அந்த கடன் எங்கே? கடன் எடுத்தால் திரும்ப கொடுப்பதில்லையா? உங்களுடைய பலத்தனை இதுதானா என்று கரடுமுரடாக வளமைக்கு மாற்றமாக அவரே வந்து வழியே வந்து கடன் கொடுத்து விட்டு இவ்வாறு நடந்து கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், தஅனி அத்ரிபு ஹாதல் உனக்கு ஹாதல் யஹூதி யா ரசூலல்லாஹ், இந்த யூதனுடைய கழுத்தை நான் துண்டித்து விடுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு மிக நிதானமாக மிக முறையாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமரே அவர் அவருடைய கடனை கேட்கிறார். அவருக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு. என்னிடத்திலே என்னுடைய பணத்தை அவர் கேட்கவில்லை, அவருடையதை அவர் கேட்கிறார். அவருடையதை அவருக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு. நீங்கள் இதிலே நடந்து கொண்டது தவறு. அந்த ஜெயித் இப்னு சானாவை கண்டிக்காமல் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து விட்டு சொல்கிறார்கள், இவரை அழைத்து சென்று அவருடைய கடனை கொடுத்து விடுங்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பைத்துல் மாலுக்கு அவர்களுடைய பணத்துக்கு பொறுப்பாக இருந்த இடத்திற்கு நபருக்கு நபரிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். சற்று தூரம் போனதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், உமரே அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையையும் கொடுங்கள். நீங்கள் அவரோடு மோசமாக நடந்து கொண்டதற்காக, கடினமாக பேசியதற்காக 20 சா என்று சொல்வது 50 கிலோ பேரீச்சம்பழங்களை உங்கள் புறத்தினால் மேலதிகமாக கொடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நியமித்தார்கள். அவர்களுக்கு குற்ற பரிகாரமாக அதை நியமனம் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர் ஜெய்தவுன் சானா என்று சொல்பவர், அவர் வந்து யூத மத குருக்களில் யூத மதத்தை பற்றி மிக ஆழமாக படித்த மத குருமார்களில் ஒருவராக இருந்தார். அவரை அழைத்து சென்று அவருடைய தொகையை கொடுத்த பிறகு 20 சா என்று சொல்வது 50 கிலோ பேரித்தம்பளங்களை மேலதிகமாக கொடுத்தார்கள். ஜெய்தவுன் சானா கேட்டார், இது என்னுடைய தொகை வந்துவிட்டது, இது எதற்கு மேலதிகமாக? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் உன்னோடு கடினமாக பேசியதற்காக எனக்கு என்னுடைய அந்த குற்ற பரிகாரமாக எனக்கு தண்டனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தரும்படி சொன்னார்கள் என்று சொன்னதும் ஜெய்தபுன் சானா உமர் இப்னு கத்தாபுடைய தோளிலே கையை வைக்கிறார். வைத்து சொன்னார், உமரே உமக்கு தெரியும் நான் இவ்வாறு நடந்து கொள்கின்ற மோசமான ஒருவன் அல்ல, நான் இவ்வளவு நேரம் நடித்தது நாடகம் என்று சொன்னார்கள். சொன்னதும் உமர் இப்னு கத்தாப் அவர்கள், நாடகமா? ஜெய்தபுன் சானாவே, நீ எதற்காக நாடகம் நடித்தாய்? என்ன இதன் மர்மம் என்ன? நானும் அதுதான் யோசித்தேன். நீ இவ்வளவு பண்பாடு உள்ள மனிதன், நீ நிதானமான மனிதன், இவ்வாறு நடப்பவர் அல்லவே, ஏன் இவ்வாறு நடந்தாய் என்று கேட்ட போது ஜெய்தபுன் சானா சொன்னார், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இறுதி நபியை பற்றி அவருடைய அடையாளங்களை பற்றி தௌராத்திலும் இன்ஜீலிலும் புரட்டி படித்தேன், அதை பட்டியலிட்டேன், அதை மிஸ் பண்ணினேன். அந்த லிஸ்டிலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இறுதி நபியாக வருகின்ற மனிதரிடத்தில் இருக்க வேண்டிய அத்தனை அடையாளங்களும், அவர் எந்த காலத்தில் வருவார், எப்படியானவர்கள் அவரை பின்பற்றுவார், எங்கே பிறப்பார், எப்படியான ஊருக்கு ஹிஜ்ரத் செய்வார், அவருடைய அங்கு அடையாளங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன். ஆனால் ஒரு விடயம் மாத்திரம் மீதமாக இருந்தது. அதை நான் வெள்ளையை கருப்பை பார்த்து தெரிந்து கொள்வது போன்று பார்வையால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அது என்ன என்று கேட்டதும் சொன்னார், அவரோடு மோசமாக நடந்தால் அவர் மோசமாக நடக்குகின்ற போதும் சகிப்பு தன்மையுடன் அவர் மிக உபகாரமாக நடந்து கொள்வார், மோசமாக நடப்பவர்களுக்கு உபகாரம் செய்வார் என்ற ஒரு அடையாளம் என்ற ஒரு தன்மையை நான் தௌராத்திலே படித்தேன். மோசமாக நடப்பவர்களுக்கு உபகாரம் செய்வார் என்ற இந்த தன்மை மாத்திரம்தான் நான் பார்ப்பதற்கு மீதமாக இருந்தது. இந்த குணம் அவர்களிடம் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் திட்டம் போட்டு நானே வழியே வந்து கடன் கொடுத்து நானாகவே அவர்களிடத்திலே இவ்வாறு கடின
தீவிரமாக நடந்து கொண்டு உமரே இதற்கு பிறகு இந்த கடைசி குணத்தையும் அடையாளத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பார்த்துவிட்டு இதற்கு பிறகு ஒரு பகல் கூட இந்த பூமிக்கு மேலே நான் அவர்களை பின்பற்றாமல் இருக்க முடியாது என்று சொல்லி உமருடைய கையை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை தழுவிய ஜெயித் இப்னு ஸானாவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு சத்தத்தோடு சந்தோஷத்தோடு அவர்கள் அழைத்து சென்று யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நீங்கள் உண்மையான நபி என்பதை எங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய பரக்கத்தான கையை நீட்டுங்கள். இதோ ஜெயித் இப்னு ஸானா இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்று கரத்தோடு கரம் சேர்த்து வைத்தார்கள். ஜெயித் இப்னு ஸானா அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே பையத்தை செய்தது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய நெற்றியை முத்தமிட்டு அவர் ஒரு முஸ்லிமாக மாறினார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதை எனக்கு நிம்பரிலிருந்து பேசுவது உங்களுக்கு கீழிருந்து கேட்பதும் இலகுவாகத்தான் இருக்கிறது. அநியாயம் செய்யப்படும் போது, மோசமாக நடக்கும் போது பண்பாளாக நடப்பது, உபகார மனப்பாங்கோடு நடந்து கொள்வது என்பது இதொரு லேசான இலகுவான காரியம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்கள், எங்களிடத்தில் இப்படியான பண்புகள் காணப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்கள் எங்களுடைய பண்பாட்டை பார்த்து இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய நல்ல சீரான நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் கவரப்பட வேண்டும். இது நேரையிலே இருக்குகின்ற நான் வாயால் சொல்வதை விட செயலால் செய்வதற்கு நீங்கள் மிகவும் அருகலையானவர்கள். நீங்கள் மைதானத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆபீஸ்களிலோ உங்களுடைய ஸ்கூல்களிலோ உங்களுடைய கம்பெனிகளிலோ உங்களுடைய கட்சிகளிலோ உங்களுடைய நீங்கள் பணி செய்கின்ற இடங்களிலோ அந்நியர்களோடு நீங்கள் புலம்புகிறீர்கள். ஒரு கிளாஸ்ல ஒரு மாணவர் ஒரு முஸ்லீம் படிக்கிறார் என்றிருந்தால் அந்த முஸ்லீம் மற்ற ஏனைய 30-40 மாணவர்களை விட ஒரு தனித்துவமான பண்பாடான ஒரு அன்பான ஒரு ஆசிரியரை மதிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான மாணவராக இருக்க வேண்டும். இவர் வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் மற்ற 40 மாணவர்களும் யோசிக்க வேண்டும், இந்த முஸ்லிம் எப்படி இருக்கிறார், இந்த முஸ்லிமான எமது வகுப்பு நண்பன் எவ்வளவு அடக்கமாக எவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொள்கிறான், அந்த வாசி அந்த ஆசிரியர் அவன் யோசிக்க வேண்டும். இத்தனை எமது நாட்டு பிள்ளைகள் எனது மதத்தை சார்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மத்தியில் இந்த முஸ்லிமான வாலிபன் எவ்வாறு அன்பு ஒழுக்கம் மரியாதை அடக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை அந்த வாலிபனை வைத்து அந்த வகுப்பிலே உள்ள மற்ற நண்பர்களும் ஆசிரியரும் இஸ்லாத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும். கம்பெனியிலே ஆபீஸிலே உங்களோடு நடந்து கொள்கின்ற இருப்பவர்களுடன் நீங்கள் நான் இஸ்லாத்தை செயல் வடிவத்திலே இஸ்லாத்துக்கு தாவா செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல பண்போடு நடந்து கொள்ளுங்கள், உதவி மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள். பாதையிலே செல்லுகிறோம், ஒரு பௌத்த மத குருவோ அல்லது ஒரு பௌத்த மதத்தினர்களோ பாதையிலே வாகனம் உடைந்து வாகனம் பிரேக் டவுன் ஆகி இடையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு நான் ஒரு முஸ்லீம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டு உங்களுடைய வாகனத்தை நிறுத்தி போய் ஒரு 2 வார்த்தை கேளுங்கள், என்ன வானது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னால் என்ன உதவி செய்ய வேண்டும், நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்று 2 வார்த்தை கேளுங்கள். அவன் உதவி நாடப்போவது கிடையாது, ஆனால் அவன் யோசிப்பான், இத்தனை என்னுடைய மதத்தை சார்ந்த என்னுடைய மத சகோதரர்கள் என்னை கடந்து போகிறார்கள், சுயநலவாதிகளாக போகிறார்கள், ஆனால் ஒரு முஸ்லீம் மாத்திரம் தானே என்னிடத்திலே வந்து எனக்கு உதவி செய்ய முன் வந்தான், முஸ்லீம்கள் நல்லவர்கள் என்பது அவனுடைய உள்ளத்திலே பதியும். நாளை அரசியல் மட்டத்திலோ அல்லது மேடையிலோ அல்லது அவருடைய வட்டத்திலோ யாராவது இஸ்லாத்தை குற்றம் சொல்லும் போது அவன் சொல்லுவான், நீங்கள் ஓரிரு முஸ்லீம்களை பார்த்துவிட்டு இப்படி பேச வேண்டாம், முஸ்லீம்கள் யார் என்பது எனக்கு தெரியும், முஸ்லீம்களோடு நான் பழகுகிறேன், முஸ்லீம்களோடு நான் கஸ்டமரா என்னுடைய கஸ்டமர்ஸ் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் என்னுடைய பார்ட்னராக இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் என்னுடைய அண்டை வெட்டினர்களாக இருக்கிறார்கள், முஸ்லீம்களை பற்றி எனக்கு தெரியும், அவர்கள் நல்லவர்கள் என்று அந்த வட்டத்தில் நானும் நீங்களும் போய் பதில் சொல்ல முடியாத பேச முடியாத அந்த வட்டத்திலே அந்த இடத்திலே அவன் எங்களுக்கு சார்பாக பதில் சொல்கின்றவனாக மாறுவான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே நாங்கள் உண்மை முஸ்லீம்களாக பண்பாடுள்ள ஒழுக்கமுள்ள முஸ்லீம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருவானாக. முஸ்லீம்களுடைய அறிவு பொருளாதாரம் எல்லா வகையிலும் அவர்களுக்கு வளர்ச்சியையும்
வளர்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கி தருவானாக. இந்த நாட்டிலே உள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. இந்த நாட்டிலே உள்ள எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப செய்வானாக. இஸ்லாத்துடைய நலவுகளை அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவானாக. உலகெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் அல்லாஹ் தஆலா உண்மையான ஈமானுடைய இஸ்லாமிய நாடுகளாக ஆக்கி வைப்பானாக. உலகெங்கும் நிம்மதி, சமாதானம், ஒற்றுமை, சாந்தியான ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.